எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு அமர் பேசுகிறேன் இந்த விட பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன்த்து தமிழில் ஃபஸ்ட் டைமில் எங்கள் தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு ஏழுக்கான ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்கள் தமிழ் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு யாரை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் சரிங்களா இது ஒரு சிம்பிள் ஷார்ட் கட்டு நம்ம நம்ம நூல் வழியை போய் நம்ம பார்த்துடலாம் ரொம்ப ஈஸியாக நான் வச்சுக்கலாம் சரிங்களா நான் ஃபஸ்ட்டு நாமக்கல் கவிஞர் அப்படின்னாவே சரிங்களா ஒரு குட்டி ஒரு குட்டி கதை தான் இதை வச்சு நம்ம ஈஸியாக நாபோச்சிக்கலாம் சரிங்களா இப்போ நாமக்கல் கவிஞர்னா ஒரு அருள் அப்படின்னு ஆச்சுங்க அருள் அப்படிங்கிற ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படி கேட்டினா தன்னுடைய காதலி சிலா தன்னுடைய காதலிக்கு சங்கோலி வாங்கிக்கிட்டு சிலா நாமக்கல் இருந்த நாமக்கல்ல இருக்க அந்த மேலே மலை சிலா மலைக்கு கள்ளத்தனமாக அழிச்சிட்டு போயிட்டு சிலா அவனும் அவளும் சிலா அதாவது அவனும் அவளும் சரிங்களா கள்ளத்தனமும் அழிச்சிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க யாரை பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்படின்னா காந்தியை பிரார்த்தனை பண்ணுறாங்க சரிங்களா ப்ளஸ் வந்து அதனால் காந்தி கவிஞர் அப்படின்னாவே காந்தியை பிரார்த்தனை பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து கம்பர் எப்படி சொல்கிறது கம்பரை வந்து மனசில் நினச்சி என்ன பண்ணுறாங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்படி கூட நான் வச்சுக்கலாம் சரிங்களா சிம்பிள் ஷார்ட்கட்டு சரிங்களா நாமக்கல்லில் இருக்க அருள் இருக்கா இல்லையா அருள் என்ன பண்ணுறான் தன்னுடைய காதலியை சங்கோலி அவங்களுக்கு வாங்கி கொடுத்து சரிங்களா நாமக்கல் இருக்க அந்த மலைக்கல்லன் மலைக்கு கள்ளத்தனமாக அழைச்சிட்டு போயிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுறான் அப்போ யாரை நினச்சி கல்யாணம் பண்ணுறான் அப்படி கேட்டினா எப்படி பிரார்த்தனை பண்ணுறாங்க எப்படி பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்படின்னா காந்தியை நினச்சி நீங்கள் எங்களை காப்பாற்றிங்க எங்களை வாழ வைங்கன்னு சொல்லிட்டு காந்தி நினச்சி அவங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க அதான் வந்து காந்தி கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மேக்ஸிமம் இப்படி கல்யாணம் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் எப்படிதான் இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் எப்படி இருப்பாங்க மேக்ஸிமம் கத்தி வச்சுட்டு ரத்தத்தோடு சுற்றிட்டு இருப்பாங்க ஏன்னா அது கத்தி என்று யுத்தம் யுத்தமன்று வருகிறது அப்படின்னா அது ஒரு யுத்தம் ஒன்று ஆரம்பிம்தான் அர்த்தம் கள்ளத்தனமாக கல்யாணம் பண்ண அப்படிங்கமாரி இப்போ கத்தின் அத்தமீட்டர் யுத்தம் ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை பாடினது யாருன்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர் தான் அப்போ நாமக்கல்லாவே ஷார்ட்கட்டு நாமக்கல் கவிஞனாவே வேறு ராமலிங்கனார் அவர் நாமக்கல்லில் உள்ள மலையில் போயிட்டு சங்குலி வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணுறாரு இதுதான் என் கதை லாஸ்ட்டாக சரிங்களா இதுதான் என் கதை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனார் அதனால தான் இந்த கதையை உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா க மலையில் போய் கல்யாணம் பண்ணது அப்படின்னு சொன்னது இது அவருடைய கதை என் கதை கிடையாது அவருடைய கதை அது வந்து என்கிட்ட சொன்னதுனால நான் அவங்கள சொல்கிறேன் அப்படின்னு நான் வச்சுங்க காந்தி கவிஞர் அப்படி கூட சொல்லுவாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பாடல் வந்து நிறையா பாடல் எது இருக்கார் இந்த பாடல் இருக்குங்களா அதுக்கப்புறம் தமிழன் என்ற ஒரு இனம் ஒன்று தனியாக அவனுக்கு ஒரு குண்ட குணம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பாடல் இருக்குது அப்புறம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அந்த தமிழன் தமிழ் வந்தால் இவர் தான் வருவார் தமிழ் என்று சொல்லடா தலைநிலமிருந்து நில்லடா அவரும் அவர் தான் வருவார் அப்புறம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் இப்போ அவங்க போயிட்டு அவர் கல்யாணம் பண்ணிட்டாங்க அதாவது கைத்தொழில் இருந்தால் அவங்களை வந்து ஃபேமிலி பார்க்க முடியும் அப்படிமாரி கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை கொத்துக்கொள் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரா அந்த இருந்தால் இவர் தான் பாடியிருப்பார் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியாக அவனுக்கு ஒரு குணம் உண்டு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அந்த விஜயந்த டயலாக்ல அந்த கோடியில் இருக்கும் அது ப்ளஸ் கைத்தொழில் இருந்தால் தான் அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கைத்தொழில் வேலைக்கு போயிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறேன் அப்படிங்கிறதான் இந்த பாடல்தான் இவருலாம் பாடிருப்பார் சரிங்களா இப்போ எக்ஸ்ட்ரா இந்த என் கதை சங்கொலி மலைக்கல்லன் இதில் இருக்கு இல்லைங்களா எக்ஸ்ட்ரா இந்த நூலெலாம் எழுதிக்கிங்க என்ன அப்படி கேட்டினா அவனும் அவளும் அவனும் அவளும் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நூல் மட்டும் தான் சொல்லிடுறேன் நிறையா நூல் இருந்தாலும் அவனும் அவளும் தான் அவங்க எங்கே போனாங்க மலைக்கல்லன் மலைக்கு போயிட்டு கலைதரமாக கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிற அவனும் அவளும் ப்ளஸ் பிரார்த்தனை யாரை வந்து பிரார்த்தனை பண்ணாங்க மனசில் நினச்சி காந்தியை நினச்சி பிரார்த்தனை பண்ணாங்க காந்தி கம்பர் நினைச்சி அப்படி மாதிரி சரிங்களா பிரார்த்தனை வந்து இவருடைய நூல்கள் தான் ப்ளஸ் கம்பரும் வால்மீகியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது கம்பரும் வால்மீகியும் கம்பரும் வால்மீகியும் அதை நான் என்ன சொன்னேன் கம்பரையும் காந்தியும் நினைச்சி தான் பிரார்த்தனை பண்ணி தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க யாரும் அவனும் அவளும் சில அருளும் அந்த அருளும் இன்னொரு பொண்ணும் சரிங்களா சரி நம்ம உள்ள பாயிண்ட்டுக்கு வந்துடலாமா பாருங்களேன் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் இப்போ அருள் அப்படி சொன்னாலையா அதான் அருள் அப்படிங்கிற ஒரு பையன் தான் நாமக்கல் நாமக்கல்ல போயிட்டு அந்த மலையில் போய் கல்யாணம் என்றால் சொன்ன அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் தமிழன் ஒரு வார்த்தை வந்தாவே கண்ணை மூழிட்டு யார் அடிக்கணும்னா வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞ்சார் வே ராமலிங்கனா தமிழன் தமிழன் குரலாகும் தமிழன் என்றொரு இனம் உண்டு அதுக்கப்புறம் தமிழ் என்று சொல்லடா எல்லாமே யார் வருவா நாமக்கல் கவிஞ்சிடும் தமிழ்னு ஒரு வார்த்தை வந்தால் யார் டிக்கெடிச்சிருங்க கண்ணை மூடிட்டு நாமக்கல் கவிஞ்சு டிக்கெடிச்சிருங்க இந்த பாடல் படிச்சிங்க சொல் பொருள் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் விரதம்னா எல்லாத்தையும் தெரியும் நோன்பு எடுக்கிறோம் அப்படி தெரியும் ஊக்கி விடும்னா ஊக்கப்படுத்தும் குறினா ஒரு குறிக்கோள் ஏதோ ஒரு ஒரு குறிக்கோள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொழினா மழை என்ன பண்ணணும் மழை பொழிஞ்சால் நமக்கு மழையை தருது அப்படின்னு சொல்லுவாங்க பொழிகின்றா தருகின்ற நாலுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஞாபகம் நினைக்கிறேன் நல்லா ஒரு டைம் பாருங்கள் குறினா குறிக்கோள் பொழினா மழையை தருகின்றன விரதம்னா நோன்பு ஊக்கி விடுனா ஊக்கப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த பாடல் பொருள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மொழி பற்றி நல்லா வந்து சிறப்பாக சொல்கிறாங்க சரிங்களா தமிழ்மொழியை வந்து கற்றோர் பொருள் பெறுவதற்கான யாரையும் போகந்த பேச மாட்டார் சரிங்களா தம்மை போற்றாதவரும் எழுந்தும் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை பற்றி சொல்கிறாங்க சரிங்களா தமிழ்மொழி வந்து மக்களுக்கு ஒரு பெரிய குரலாக இருக்குது கொள்ளாமை குறிக்கோளாகவும் பையாமை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அன்பும் அறத்தையும் அந்த தூண்டும் அப்படிங்கிறாங்க நம்ம தமிழ் மொழி எப்படி இருக்குமா இன்பம் தரும் தேன் போன்ற மொழி அப்படின்னு சொல்லி தமிழ்மொழி சிறப்பானது யாருன்னு கேட்டால் நாம கவிஞர் சரிங்களா ஓகே நம்ம இதில் புக் பேக் மட்டும் சொல்லி இதை விட முடிச்சிக்கிறேன் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா நெறி அன்பதன் பொருள் என்ன அர்த்தம் நர்த்தம் குரலாகும் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படிங்கன்னா குரல் குரல் ப்ளஸ் ஆகும் குரல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லை இந்த இது வராது இது குரல் ப்ளஸ் ஆகும் குரலாகும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வானொலி வானொலி அப்படின்னாவே அது ஒரு சேர்த்து வந்து இது வரும் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் இதெல்லாம் இது தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் சரிங்களா பாடல் வந்து மோ இதுக்கு மோனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோதான் நீங்கள் ஜஸ்ட் இது நீங்கள் ட்ரை பண்ணால் போதும் இப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் இப்போ உங்களுக்கு நான் கொஷின் வந்து நான் கேட்குறேன் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம நாமக்கல் கவிஞர் பார்த்தோமா அவளும் அவளும் சரிங்களா பிரார்த்தனை என் கதை சரிங்களா என்ன நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்சர் கீழே பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு குரு என்பதன் பொருள் தருக குரு என்பதன் பொருள் தருக ஏன்னா ஒரு அறிஞ்சொரு பொருள்னால் இதில் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படி சொல்லி பாடல் இருக்கு இல்லையா கத்தியின்றி ரத்தம் யுத்தம் ஒன்று வருது இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்குள்ள கொத்துக்கொள் அப்படிங்கிறது இந்த பாடலை பாடியவர் யார் சரிங்களா அந்த என் கதை அப்படிங்கிறது என் கதை என்னும் சுயசரிதியை எழுதியவர் யார் இது வந்து ஒரு சுயசரிதை அப்படின்னு சொல்லுவாங்க சுயசரிதை எழுதியவர் யார் சரிங்களா அது அப்படி அப்படின்னா பாடல் வந்து ஃபஸ்ட்டு வரையே கேட்பாங்க அருள்நெறி அறிவை தரளாகும் அருள்நெறி அறிவை தரளாகும் என்னும் பாடலை பாடியவர் யார் அப்படி சொல்லி கேட்பாங்க அதுமாரி எங்கள் தமிழ் இந்த தமிழ் பற்றி சிறப்பாக பாடுறாரு எங்கள் தமிழ் என்ற பாடலை பாடியவர் யார் சரிங்களா ஓகே இது வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பார்த்து சூப்பராக சந்திக்கலாம் வாழ்க்குடன் நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற அடுத்தடுத்து ஷார்க்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஸ் கொடுத்து வச்சுங்க நம்ம அடுத்தடுத்து போகிற ஷார்க்கு வீடியோ உங்களுக்கு மறக்காம வந்து சேரும் சரிங்களா ஓகேங்க பார்க்கலாம் நன்றிங்க வாழ்க அமுடன்